அன்பான வணக்கம் இன்றும் நேருக்கு நீர் நிகழ்ச்சியில் பல சந்தேகங்கள் பல கேள்விகள் இருக்கின்றது வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட இளைஞர் சக்தியின் அமைப்பாளரும் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் ஆகிய ரிஸ்கான் முகமது அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வலைக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ரிஸ்கான் மோமனிடம் ஒரு கேள்வியை கற்கின்றோம் அதை முதலாவதாக சிங்கள மொழியில் கேட்டுவிட்டு பிறகு நாங்கள் தமிழ் மொழியில் கற்கலாம் ரிஸ்கான் மொஹமட் அம்பாறை மாவட்டத்தில் இளைஞர் சக்தியின் செயற்பாடுகள் அவ்வாறு அம்பாறை மாவட்ட இளைஞத்தை பொறுத்தவரையிலே மூவின மக்களும் வாழ்கிறார்கள் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்று அதிலே இளைஞர்களை இளைஞர்களுடைய செயற்பாடு என்பது இப்போது இந்த நவீன அந்த காலகட்டத்திலே மீடியா ஊடாக தங்களுடைய அரசியல் அந்த அந்த ரீதியானதுகளை வெளிப்படுத்தக்கூடிய அதை அதை தாண்டி அவர்கள் சமூக சேவையில் ஆர்வமுள்ள பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் நம்பரை மாவட்டத்தில் ஆனால் தேர்தல் காலங்களில் மாத்திரம் அந்த இளைஞர்களை ஒரு ஒரு பவடக்காயாக பயன்படுத்திவிட்டு அரசியல்வாதிகள் கை நழுவது என்பது ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அதனால் தான் நான் இந்த 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 ஐக்கிய மக்கள் சக்தி இளைஞர் அணியினுடைய அம்பாறை மாவட்ட அமைப்பாளராக இந்த பதவியை எனக்கு கட்சியினுடைய தலைமையும் செயற்குழு கட்சியினுடைய தலைமையும் இதனுடைய தவிசாளர் மயந்த திசானக் அவர்களும் எடுத்து செய்யுங்கள் என்ற குறிப்பிட்டது அந்த நேரத்திலே நான் முடிவெடுத்து அதை இதோடு முடிவெடுத்தது காரணம் அதுதான் ஏனென்றால் இளைஞர்களை நான் இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள் அவர்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக இதற்கு நாங்கள் அரசியலுக்கு மாத்திரம் அவர்கள் இளைஞர்களை பயன்படுத்தாமல் நாங்கள் ஒரு ப்ரொப்போசல் ஒன்று தயாரித்திருக்கிறோம் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி இளைஞர் அணியின் ஊடாக கல்வி கலாச்சாரம் ஊடகம் அதே போன்று விளையாட்டு என்ற நான்கு அந்த தலைப்புக்களின் கீழ் பல்வேறு செயர்திட்டங்கள் இனவாதம் மதவாதங்களை தாண்டி பல்வேறு செயர்திட்டங்களை செய்வதற்காக நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலே அதனால் இளைஞர்களுக்கு பல நன்மை தரக்கூடிய அஹ் சேற்பாடுகள் அம்பாறை மாவட்டத்திலே நிச்சயமாக இடம்பெறும் நாங்கள் விஸ்கான் முகமிடம் ஒரு கல்வியை கேட்கலாம் நிறைய கட்சிகள் இருக்கின்றது பொதுவாக அஹ் ரணில் விக்ரம் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ரவுஃப் இருக்கின்ற இருக்கின்றார் ஏன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் ரிஷ் ரிஷாட் பதூதீன் அவர்கள் இருக்கின்ற இப்படி பல கட்சிகள் இருக்கும் போது நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தது ஏன் ஏனென்றால் பல கட்சிகள் இருக்கிறது ஏற்கனவே இப்போ எல்லா கட்சிகளும் அங்கு அம்பாறை மாவட்டத்திலே ஒரு ஊருடுவி பல ரீதியில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி அவ்வாறு இருக்கிறார்கள் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி யாப்பிலே இருபத்தி ஐந்து வீதம் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது உத்தியோகபூர்வமாக இருக்கிறது எந்த தேர்தலோ எந்த ரீதியான எதா எதாக இருந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலோ எந்த ஒரு ஒரு அரசியலுக்கு மாத்திரம் பயன்படுத்தி விட்டு இளைஞர்களை விட்டு செல்கிற ஒரு கட்சிகளை நாங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஐக்கிய மக்கள் சக்தியில் இவ்வாறு ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக இவ்வாறு இருக்கிற அந்த இருபத்தி ஐந்து வீதம் முன்னுரிமை இளைஞர்களுக்கு அணி அளிக்கப்படுகிறது என்ற கட்சியில் பயணிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆ நாம் ஒரு கேள்வியை ரிஸ்கான் மோமிடம் கேட்கலாம் அதாவது அம்பாறை மாவட்டத்திலே ஊடகம் மூலமாக சென்று அங்கே வெற்றி பெற்றவர் தான் முஷாராஃப் தற்போது அம்பாறை மாவட்டத்திலே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் எனவே ஒரு முஸ்லீம்களது வாக்குகளை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் கட்சியை நீங்கள் பிரித்துவப்படுத்த வேண்டி வரும் தானே ஏன் நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக எவ்வாறு நீங்கள் ஒரு ஒரு காலத்தில் தேர்தலில் போட்டியிட்டால் நீங்கள் வெற்றி பெறப்போகுது அவ்வாறு அல்ல இப்போ நீங்கள் கேட்கிற கேள்வி ஒரு நல்லதொரு கேள்வி முஸ்லீம் அந்த கட்சிகளாக இருந்தாலும் சிறுபான்மை கட்சிகள் என்று இருப்பது சிறந்தது ஆனால் அந்த சிறுபான்மை கட்சிகளும் போய் எங்கு சேர்கிறார்கள் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது பொதுஜன பிரமணோவோ என்கின்ற கட்சிகள் தான் கூட்டணியாக சேர்க்கிறார்கள் அவ்வாறு நாங்கள் முகவர் இல்லாமல் நேரடியாக இருப்பது நெல் சில நேரடியாகவே சில விடயங்களை சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் செய்யலாம் என்ற அபிலாஷைகள் தான் நான் நேரடியாக அந்த கட்சியிலே போய் இணைந்து கொண்டேன் இப்படி ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கின்றது காரணம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அன்று தலைமை பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக அல்லது தனக்கு கட்சியிலே ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக ரணில் விக்ரம் சிங் அவர்களிடமிருந்து பிரிந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினார் எனவே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதா எதிர்காலத்தில் தமிழ் மற்றும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக நம்பிக்கையோடு சஜித் பிரேம்தாச செயற்படுவார் நிச்சயமாக இருக்கிறது நம்பிக்கையோடு செயற்பாடுவார் இவர் தமிழ் முஸ்லீம் என்று அல்ல தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்கின்ற மும்மத இனத்தவர்களையும் இணைத்து கொண்டு மிகச் செயற்பாட்டு கொண்டிருக்கிறார் எதிர்காலத்திலும் அந்த இனவாதம் மதவாதம் தாண்டி மும்மதத்தவர்களையும் இணைத்து கொண்டு கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாஸ் அவர்கள் செயற்படுவார் என்ற நம்பிக்கை தெளிவாக இருக்கிறது அதை கடந்த தேர்தல் கடந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை பற்றி கேட்கிறீர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் சாட்சி கூறியது யாருக்கு ஆதரவு இருக்கிறது யாருக்கு ஆதரவு இல்லை என்று ஏனென்றால் அவ்வாறு இல்லாவிட்டால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தி வைத்து கொண்டிருக்க முடியாது அது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக உங்களுக்கு கு குறிப்பிடலாம் இஸ்கான் முகமது அவர்களிடம் மற்றும் ஒரு கல்வி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ரிஷார்ட் பதூதீன் தொடர்பாக அல்லது இஷாலினி தொடர்பாக ஒரு பிரச்சனை வரும்போது லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் எழுந்து நின்று அவர் பேசும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தெரிவித்தார் ரிஷார்ட் பதூர்தீன் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் அல்ல அவர் வேறொரு கட்சியை சேர்ந்தவர் ஆனால் தேர்தல் காலத்தில் ரிஷார்ட் பதுதின் எங்களுடைய கட்சி அல்ல வேறொரு கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லவில்லை அப்போது ரிஷார்ட் பதுதீன் தேவைப்பட்டார் இப்பொழுது தேவைப்படவில்லை இல்லை அது நீங்கள் அந்த குறிப்பிடுகிற விஷயம் ரிஷாட் பதுதீன் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் என்கின்ற அந்த கிஷாலினி சௌதரி கிஷாலினி அவர்களுடைய விடயத்தின் போது அவங்க அறிவித்தார்கள் அவர் எங்களுடைய கட்சியிலே இல்லை என்று கட்சி தலைவர் அறிவித்தார் அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விவகாரமாக இருந்தது உண்மையில் சகோதரி கிஷாலினி அவர்களுக்கு நாங்கள் இப்போதும் சொல்லுகின்ற விடயம் அரசியல் கட்சி வீதங்கள் தாண்டி நீதி ஒன்று கிடைக்க வேண்டும் அவரை நாங்கள் இனம் மதம் தாண்டி ஒரு பொதுவான எங்களுடைய ஒரு சகோதரியாகத்தான் பார்க்குறோம் அவரை அவருடைய ஆகவே அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஆனால் ரிஷாட் பதுதீன் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிறாரா இல்லையா என்ற விவகாரம் எங்களுக்கு அது கட்சியினுடைய அந்த தலைமை பீடங்களும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் முடிவெடுக்கின்ற விவகாரம் அதற்கு தான் ஒரு இங்கு பதிலளிப்பது என்பது ஒரு ஒரு பக்குவமான விடயமாக எனக்கு தெரி தெரியவில்லை மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது நாங்கள் ரிஸ்கான் மாமூட் அவர்களிடம் கேட்கலாம் எதிர்காலத்தில் உங்களது அரசியல் திட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்ன செய்ய போகின்றது எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாக நீங்கள் திட்டங்களை கேட்க போனால் நான் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற இளைஞர்களை சரியான முறையில் முதலாவது இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில் போதை போதை பாவனை அது இன்று இளைஞர்கள் மத்தியிலே மிக கடுமையாக தலை தூக்கி கொண்டிருக்கிறது இது இந்த கட்சி இந்த ஒரு தனி நபராக இருந்து செய்வதை விட ஒரு அரசியல் ரீதியாக இருந்து அதற்கு அந்த போதை ஒழிப்புக்கு நாங்கள் எங்களால் முடியுமான செயற்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பது எனது நீண்டகால ஒரு இது அதை நாங்கள் எவ்வாறு செய்வதென்றால் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் எங்களுடைய ஐக்கிய இளைஞர் சக்தியிலே ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷன் பிரதேச இலக பிரிவீர்களிலும் அமைப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம் அவர்கள் ஊடாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த போதை இந்த போதை பாவனையால் இளைஞர்களுக்கு எவ்வளவு கெடுதல் நடக்கிறது அவர்களுடைய குடும்பம் அதே அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு சீரழிவுக்கு செல்கிறது என்பதை எடுத்து காட்டி அதில் முற்று முழுதாக குறைக்க விட்டாலும் ஓரளவு குறைக்க வேண்டும் அதே போல பல்வேறு திட்டங்களை செயற்படுத்தியிருக்கின்றோம் அரசியல் என்பது ஒரு அப்புறம் இருக்க இளைஞர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களை சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும் என்கின்ற கொள்கைக்கு அற்பால் தான் நான் இருக்கிறேன் எதிர்காலத்தில் தேர்தல் வருகின்ற காலத்தில் எவ்வாறு அந்த தேர்தல் தேர்தல்களிலோ அதாவது ஒரு ஒரு அரசியல் அந்த தேர்தல்கள் வருகின்ற காலத்தில் அந்த நேரத்திலே ஒரு முடிவுண்டை தேர்தல் கேட்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க இருக்கிறேன் இன்றைய நீருக்கு நீர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அம்பாறை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் சக்தியின் அமைப்பாளரும் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் ஆகிய ரிஸ்கான் முகமது அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ரிஸ்கான் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நேருக்கு நீர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் இன்றைய நேருக்கு நீர் நிகழ்ச்சியில் இலங்கை கிரிக்கெட் தொடர்பாக போகின்றோம் தற்போது இலங்கை கிரிக்கெட்டில் எழுந்துள்ள பிரச்சனைகள் இலங்கை கிரிக்கெட்டின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற பல விடயங்களை போகின்றோம் எனவே இது தொடர்பாக நாங்கள் இன்று நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திக்க போவது இலங்கையின் மிக தீவிரமான கிரிக்கெட் ரசிகர்களும் அதே போன்று ரசிகர்களில் ஒருவருமான பர்சி அபயசேகர் அவரை தான் சந்திக்க போகின்றோம் பர்சி அபய்சேகர் அவர்களை நீங்கள் ஒவ்வொரு கிரிக்கெட் போட்டியிலும் அவரை கண்டிருப்பீர்கள் எனவே பர்சி அபேசேகர் அவர்கள்தான் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அவரிடம் நாங்கள் பல கேள்விகளை கேட்கப் போகின்றோம் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேசியா பேசியர் அவர்களிடம் முதலாவதாக நாங்கள் கேட்பது இலங்கை திருநாட்டின் கிரிக்கெட் விளையாட்டிலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் காரணம் இலங்கை கிரிக்கெட் விளையாட்டின் இலங்கை கிரிக்கெட்டின் தீவிரமான ரசிகராகவும் தேசிய கொடியை ஒவ்வொரு நாட்டுக்கும் எடுத்து சென்று அந்தந்த மைதானத்தில் இலங்கை கிரிக்கெட் அணியின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டவர் நீங்கள் எனவே தற்போது இலங்கையின் கிரிக்கெட் எப்படி இருக்கின்றது என்று நாங்கள் கேட்கலாம் உண்மையில் இலங்கை கிரிக்கெட்டுக்காக முப்பது வருடங்கள் கொடியுடனும் முப்பது வருடங்கள் கொடி இல்லாமலும் நான் ஒவ்வொரு மைதானத்திலிருந்தும் இலங்கை அணிக்காக இலங்கை அணியின் வெற்றிக்காக பாடுபட்டவன் அதேபோன்று நான் வெளிநாடுகளுக்கும் சென்றிருக்கின்றேன் வெளிநாடு மைதானங்களிலும் இலங்கைக்காக நான் இலங்கை அணிக்கு ஆதரவாக நான் கொடி உயர்த்தி இலங்கை அணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றேன் அதேபோன்று இப்பொழுது சிலர் சொல்கின்றார்கள் எங்களுக்கு கிரிக்கெட் பார்க்க விருப்பமில்லை என்று இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் கிரிக்கெட் பார்க்க விருப்பமில்லை என்று கூறுவதை நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இலங்கை அணி சில சந்தர்ப்பங்களில் தோல்வியுற்றாலும் கூட நான் எனது கொடியை கீழே வீழ்த்தவில்லை உயர்த்தி கொண்டே தான் இருந்தேன் இலங்கை கொடியை உயர்த்தி கொண்டு இலங்கையின் தேசிய கொடியை ஒவ்வொரு மைதானத்திலும் உயர்த்தி செல்பவன் நான் எனவே அவ்வாறு ஒவ்வொரு தடவையும் நான் உயர்த்தி கொண்டு தான் இருந்தேன் ஒருமுறை முறை மைக்கேல் என்னை அவரது நாட்டு கொடியை உயர்த்துமாறு கூறினார் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கூறினேன் உனக்கு முதல் கிரிக்கெட்டில் அனுபவம் வாய்ந்தவன் நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தவன் நான் எனவே எனக்கு சொல்லித்தர வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு இலங்கை கொடியை அவரை கொஞ்சம் பிடித்திருக்குமாறு சொன்னேன் அவர் இலங்கை கொடியை பிடித்திருந்தார் அதை இந்த உலகமே பார்த்தது அதே நேரத்தில் எந்த ஒரு வீரரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த ஒரு வீரரையும் அவ்வாறு குறைத்து மதிப்பிட முடியாது எல்லா வீரர்களும் திறமையானவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் அவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது கிரிக்கெட் என்ற ஒன்றினால் தான் இலங்கையை உலகமே அறிந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக கோப்பையின் போது உலகத்தையே அறிந்து கொண்டது இந்த கிரிக்கெட் மூலமாகத்தான் எனவே கிரிக்கெட்டை அவ்வாறு யாரும் மறந்துவிட முடியாது அடுத்த உலகக்கோப்பைக்கு நன்றாக விளையாடி நன்றாக பயிற்சி பெற்று ஒரு அணியை அனுப்புவோமாயி நிச்சயமாக நாங்கள் முயற்சிக்கலாம் என்று தான் நான் கூறுவேன் இளம் வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடி வருகின்றார்கள் மிக சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் எனவே நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்திலே வெற்றி பெறுவோம் என்று தெரிவிக்கின்றேன் பேசி அபிஷேகர் அவர்களோடு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் உங்களுடைய கல்வி இருக்கின்றது பனிரெண்டு தலைவர்கள் ஆறு வருடங்களில் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரிக்கெட் அணியாக இலங்கை அணி இருக்கின்றது பனிரெண்டு தலைவர்கள் ஆறு வருடங்களில் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அது டிவெண்டியாக இருக்கட்டும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியாக இருக்கட்டும் டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும் இப்படி ஆறு வருடங்களில் பனிரெண்டு தகவல்கள் தலைவர்களை மாற்றியது சரியா என்ற ஒரு கல்வியை நாங்கள் கேட்கலாம் இல்லை நான் அதற்கு உடன்பாடு இல்லை காரணம் அடிக்கடி தலைவர்களை மாற்றுவது என்பது இடுப்பு வழிக்கு தலையணையை மாற்றுவது போன்றுதான் எனவே நிச்சயமாக அதற்கு நான் உடன்பாடுகளை அடிக்கடி மாற்றக்கூடாது காரணம் இருபது ஓவருக்கு ஒரு தலைவரும் அதே போன்று ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கு ஒரு தலைவரும் டெஸ்ட் போட்டிக்கு ஒரு தலைவரும் என்றுதான் இருக்கின்றது அப்படி இல்லாமல் ஒரே தலைவர் எல்லா போட்டிக்குமாக இருந்தால் அதுவும் மிக நல்லது நிச்சயமாக அந்த வீரர்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு போட்டிகளிலும் சில நேரங்களில் டி போட்டியில் விளையாடக்கூடிய ஒரு தலைவர் டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவார் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது எனவே அடிக்கடி மாற்றுவது தொடர்பாக எனது எந்த உடன்பாடும் இல்லை என்பதுதான் உண்மை மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது பர்சிய அபிசேகர் அவர்களிடம் கேட்பதற்கு இப்பொழுது அரசியல் தலையீடு இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்குள் அல்லது இலங்கை கிரிக்கெட்டுக்குள் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இந்த அரசியல் தலையீடு உண்மையில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புகின்றோம் அவ்வாறு இல்லை காரணம் தலையீடு என்பது அவ்வாறு தலையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது நாங்கள் எங்களுடைய வேலையை சரியாக செய்தால் யாரும் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதை போன்று தான் கிரிக்கெட்டிலும் இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டால் அறுபது வருடமாக நானும் இலங்கை கொடியை உயர்த்தி கொண்டு உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கின்றேன் எல்லா மைதானங்களுக்கும் சென்றிருக்கின்றேன் எனக்கு எந்தவிதமான தலையீடும் இருந்ததில்லை அதேபோன்று அதேபோன்று நமக்கு தெரியாத விடயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது முன்னாள் இலங்கை அரசியல் தலைவர்களில் ஒருவரான காபினி திசாநாயக் அன்று என்னை தேசிய பட்டியலிலே அரசியலுக்குள் வருமாறு கூறினார் நான் சொன்ன இல்லை தெரியாத விடயங்களில் நான் வர விரும்பவில்லை எனக்கு அரசியல் தெரியாது எனவே நான் வர விருப்பமில்லை என்று அன்று அவரிடம் நான் கூறினேன் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மூன்று அமைப்புகளுக்கு நான் எதிரானவன் விருப்பமில்லை ஒன்று அரசியலுக்கும் இன்னும் ஒன்று கிரிக்கெட்டுக்கும் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய பணிப்பாளர் சபைக்கும் நான் விருப்பமில்லை என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும் மாமா வினதல் என்ன மாம அக்கமேத்தி பால்னு துராத்தி என்ன கவிக்கா தேசப்பாலு அனைத்து கிரிக்கெட் பாலினு அனைத்துக்கு உபத் பாலினு மற்ற ஒரு கேள்வி இருக்கின்றது பேசி அபிஷேகர் அவர்களிடம் கேட்பதற்கு இப்பொழுது உலகிலே இருக்கக்கூடிய கிரிக்கெட் அதேபோன்று ஏனைய விளையாட்டுகளை எடுத்துக்கொண்டால் விளையாட்டுத்துறை அமைச்சர்களாக பலர் இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் மிகவும் இளம் வயது ஒரு அமைச்சராக இருக்கின்றார் எனவே அந்த விளையாட்டு வீரர்களின் மனதையும் அவர்களது எண்ணங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் கௌரவ நாமல் ராஜபக்ஷ் அவர்கள் அவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது இலங்கை கிரிக்கெட்டில் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம் இல்லை நாங்கள் அவ்வாறு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதே அணி மிக சிறந்த அணியாக இருக்கின்றது ஒரு ஒருமுறை எனது பிறந்த நாளுக்கு வந்திருந்தார் அப்போது அவரோட பேசி போது நிச்சயமாக அன்று நான் சொன்னேன் என்றாவது ஒரு நாள் நீங்கள் இலங்கை அணியின் தலைவராகுவீர்கள் என்று அதே போன்று தலைவராகினார் பல வருடமாக முடியாமல் போன தென்னாப்பிரிக்காவுக்கான கிரிக்கெட் போட்டிகளில் எங்களால் டெஸ்ட் சீரீஸ் ஒன்றை அல்லது டெஸ்ட் தொடரை வெற்றி பெற முடியாமல் இருந்தது ஆனால் அதை வெற்றி பெற்று தந்து இரண்டு போட்டிகளையும் வெற்றி பெற செய்து எமக்கு வெற்றியை வழங்கி தந்தவர் தான் திமுத் கர்ணா அதே போன்று அடுத்த போட்டிகளில் ஒழுங்காக விளையாடாத இருவரை நீக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் திமுத் கருணாரத்னா குறிப்பிட்டார் இல்லை இவர்கள் இருவரும் விளையாட வேண்டும் என்று ஆனால் அந்த போட்டியிலே சிறப்பாக விளையாடியவர்கள் அவர்கள் இருவருமே என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறி இதே போன்ற எந்த ஒரு வீரரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதே நேரத்தில் வீரர்களுக்கு ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது வீரர்கள் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும் அதே போன்று வீரர்களும் விளையாட வேண்டும் காரணம் அவர்கள் வெயிலிலும் மலையிலும் இருந்து விளையாடுகின்றார்கள் அதே போன்று அவர்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கின்றது எனவே இருப்பினும் கூட வீரர்கள் மிக ஒழுக்கத்தோடு செயற்பட வேண்டும் எனது தந்தை ஒரு ஆசிரியர் எனவே அவர் பல கவிதைகளை சொல்லியிருக்கின்றார் எப்படி வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று பல கவிதைகளையும் கதைகளையும் சொல்லி தான் எங்களை வளர்த்திருக்கிறார் හිතේ තියාගෙන නැනනුවනින් වැඩ කරනවනම් හොඳයි මට මතක් වුණම් මගේ තාර්ත මුල්ගුරුවරෙක් අපිට කිපු කවියක් හොඳයි හොඳ දේනම් නරකයි නර්ක දේනම් හොඳට පවත් තිී නම් හොඳයි නුවනින් දී උනුවනම් කාහට ත්වරදි ඉන්දුස්කීම වැරදි මාහට නොවරදි කියන හට නිතරවරදි மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது பேசி அபேசேகர் அவர்களிடம் கேட்பதற்கு இப்பொழுது சொந்த மைதானத்தில் எல்லா அணிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அணிகளோடு அல்லது சுற்றுலாவுக்காக வரும் அணிகளோடு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் மோதும் போது சொந்த மைதானத்தில் வெற்றி பெறுவது அதிகம் ஆனால் இந்தியா தொடர் இலங்கைக்கு வந்திருந்தார்கள் அண்மையில் ஆனால் எங்களால் சொந்த மைதானத்தில் இந்தியாவுடன் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்ன காரணம் ஆம் நீங்கள் சொல்வது போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சிறந்தது ஒரு விளையாட்டு வீரர் எனவே அவர் சிறந்த முறையில் விளையாட்டுத்துறைக்கு அவர் பங்களிப்பை செய்வார் குறிப்பாக அவர் மிக இளம் வயது வீரர் அல்லது இளம் வயது அமைச்சர் என்பதால் நிச்சயமாக பங்களிப்பு செய்வார் அதே போன்று கிரிக்கெட் துறைக்கு மட்டுமில்லை ஏனைய விளையாட்டுகளுக்கும் நிச்சயமாக அவர் கை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் பங்களிப்பு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்பே கிரிக்கெட் அபிஷேகங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்பதற்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது நீங்கள் கூறுங்கள் இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மைதானங்களிலும் நீங்கள் விளையாடி இருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியையும் கேட்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் எல்லா மைதானத்திலும் இலங்கை அணியின் வெற்றிக்காக பாடுபட்டவர் நீங்கள் எனவே நீங்களும் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர் எனவே எல்லா மைதானத்திலும் நீங்கள் விளையாடி இருக்கின்றீர்களா உண்மையில் அவ்வாறு இல்லை ரணத்துங்க போன்றோர் நல்ல தலைவர்களை உருவாக்கியிருந்தார்கள் குறிப்பாக இன்னும் ஒரு விடத்தையும் சொல்ல வேண்டும் மகேல சங்கக்கார போன்றோர் இருந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு அதிகாரிகளால் பல தலையீடுகளும் இடைஞ்சர்களும் வந்தது ஆகவே தான் தற்போது அவர்கள் இந்த இருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் சிறந்த வீரர்களை திறமையான வீரர்களை எங்களுடன் வைத்திருக்க தெரிய வேண்டும் அப்படி எங்களுடன் வைத்திருக்க தெரிந்தால் மட்டுமே நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்று நான் சொல்வேன் ගොල්ල අපිගව තියාගන් දනගන්න එහෙම තියාගෙන් නැතුව ඒගොලුන්ට ඉතුමතේ යන්න දීම ඒ අපේ දුරලකමක් ඒගුළලු දුරල් මක් නවීකිලමකි இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இலங்கை கிரிக்கெட்டின் மறக்க முடியாத அல்லது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நம்பிக்கையாகவும் அதே போன்று இலங்கை கிரிக்கெட்டுக்கே தன்னை அர்ப்பணம் செய்த ஒருவராகவும் திகழக்கூடிய இலங்கை கிரிக்கெட்டின் தீவிர ரசிகனான பர்சி அபிசேக்ரா அவர்களோடு தான் இன்றைய நேருக்கு நீர் நிகழ்ச்சி இடம்பெற்றது ஒரு டேன் தம்லோலியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் டான் தமிழியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்